திருச்செங்கோடு அருகே வாழும் சித்தரின் அற்புதங்கள், விபூதியில் குணமாகும் அதிசயங்கள், மண்ணும் பிரசாதமான தெய்வீகம், நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பக்தர் கூட்டம். நாங்கள் இருவரும் பிரிந்து போகிற நிலைமையில் இருந்தோம். இங்கே சாமிகிட்டு வந்த பிறகுதான் நாங்கள் இருவரும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். சாமி சொன்னது மேக்சிமம் வந்து நாங்கள் கஷ்டத்தில் இருந்த நேரத்தில் எங்களை காப்பாற்றிருக்குதுங்க. உடம்பு சரியில்லாத போய் அப்பாவுக்கு உயிரே போயிருச்சு. ஆனால் வந்து சாமிகிட்ட சொன்ன சாமி வந்து திருப்பி வந்து உயிர் வர வச்சு கொடுத்துட்டாங்க. சாமிகிட்ட வந்தால் அது ஒரு சக்தி, சரியாக போயிடும் போ அப்படின்னு சொன்னாலே சரியாக போயிடும். இறையுன் ஒரு இறைத்தாலும் கொண்ட மெய்யன்பர்களே வணக்கம். மாதூறு பாகனாக அர்த்த நாரீஸ்வரராக சிவனும் பார்வதியுமாக வீற்றியிருக்கும் சிவஸ்தலமான திருச்செங்கோடு உலக பிரசித்தி பெற்றதுங்க. திருச்செங்கோடு அருகே வாழும் சித்தராக அறியப்படுகிற பொன்காளி வளச சித்தர் மனித உருவில் பல அற்புதங்கள் நிகழ்த்துறாரு. ஒளிமிக்க கண்கள், நீண்டு வளர்ந்த சடைமுடி, வெந்நீர் உடை என எளிமை பூண்டு வாழும் பொன்காளி வளச சித்தர் தமது சொந்த கிராமத்திலேயே குடில் அமைத்து பக்தர்களை பார்க்கிறாருங்க. விவசாயி அனைவர் இளைஞனாக உள்ள போது முருகனருளும் திருவருங்க பெருமாளர்களும் ஆட்கொண்டு விவசாய பணியோடு சேர்ந்து ஆன்மீக பணியும் ஆற்றி வந்தார். ஆரம்ப நாட்களில் சித்தர் சுவாமிகள் தோட்டத்தில் இருந்த மண்ணை எடுத்து தருவாராம். மண்ணும் பிரசாதமாக மாறி பக்தரோட குறை இன்னைக்கு இருக்குங்க. மக்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாக சித்தர் சுவாமிகள் இறை பணியே முழுதாக கொண்டு தவ வாழ்வு வாழ்றாருங்க. சுவாமிகள் தரும் விபதியும் எலுமிச்சியும் சகல துன்பங்களையும் நீக்க வல்லது அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. மருத்துவ தம்பதிகளான இவங்க தங்களோட அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. வணக்கம், நான் டாக்டர் சுகந்தி, வெள்ளக்கோயிலில் இருக்கோங்க. எங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சதே சாமி தான். என்னோட ஒவ்வொரு வைத்தியத்துக்கும் சாமியை நினச்சிதாங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். எனக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ கூட நாங்கள் வந்து சாமியை தான் வந்து வேண்டினோம், எனக்கும் சரி பண்ணி கொடுத்துருக்காரு. நான் 15 வருஷமாக சாமிகிட்ட வந்துட்டுருக்கேன். எனக்கு திருமணம் பண்ணி வச்சதே சாமி தான் பண்ணினாங்க. நான் வாரத்துக்கு ஒரு முறை சாமியை பார்க்க வருவேன். அப்பாவுக்கு ஒரு முறை உடம்பு சரியில்லாத போய் அப்பாவுக்கு உயிரே போயிருச்சு. ஆனால் வந்து சாமிகிட்ட சொன்ன சாமி வந்து திருப்பி வந்து உயிர் வர வச்சு கொடுத்துட்டாங்க. இது வந்து சயின்டிஃபிக்காக நடந்ததுங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போய் ஒரு டியூமர் வந்துச்சு. அந்த டியூமரை வந்து சாமி வந்து 2 நாளில் சரி பண்ணிட்டாருங்க. அதனால் எதுனாலும் நான் சாமி கேட்காம எதையும் செய்ய மாட்டேன். நான் வாரத்துக்கு 2 முறை சாமியை பார்க்க வந்துடும். முன்னாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சாமி தான் சொன்னார் லோன் வாங்கி இடம் வாங்கி சொந்தமாக ஹாஸ்பிட்டல் கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து திக்கு தெரியாமல் இருந்துச்சு, எப்படி நம்மளால் முடியும், நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு இருந்துச்சு. நாங்கள் ஒரே மனசாக சாமியை நம்பி என்ன சாமி இது வரைக்கும் சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சுட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து நாங்கள் சொந்தமாக ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கோம், நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாமியோட அருளால் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிற சாமிகிட்டேன். எனக்கு வழியாட்டி எங்கள் அப்பா தான், அப்பா தான் முதல்ல கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய மன அமைதி. இங்கே வந்துட்டு போனாவே எனக்கு ஒரு ரிலாக்ஸு. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சாமிகிட்ட வந்து சொல்லிட்டு போனால் அந்த கஷ்டம் பூரா எனக்கு நிவர்த்தி ஆயிரு. 2 தடவை எங்கள் அப்பாவோட உயிரை சாமி தான் காப்பாற்றிருக்காரு. 2 டைம் என் கண் முன்னாடியே அது நடந்தது. அதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அதாவது ஒரு டைம் கீழே விழுந்து நடு ரோட்டில் கீழே விழுந்துட்டாங்க நைட் டைமில். அந்த டைமில் வந்து கீழே விழுந்து நெஞ்சு வழியாட்ட வந்து ஒன்றும் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறப்போ கரெக்டாக மழை பெஞ்சு தண்ணி வந்து அந்த தண்ணி அள்ளி குடித்து குழைச்சிவார் ஒரு டைமு. 2வது இப்போது காய்ச்சல்னு சொல்லி ஒரு 15 நாள் படுத்தார். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ் ஆகி ரொம்ப முடியல, ரொம்ப அன்கண்டிஷன் ஆகிட்டார். மோஷனு யூரின் எல்லாமே பெட்லேயே போக ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கே சுயநலம் இல்லை. அதுக்கப்புறம் அதையுமே சாமி தான் காப்பாற்றி இன்றைக்கி அப்படியே ஏதோ ஊறிக்கிட்டு இருக்காரு. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது சாமி தான். இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கிற அவர் சொல்லி தான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் நிறையா நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் நடந்தது பூராமே இங்கே வந்ததுக்கப்புறம் தான். இது வரைக்கும் வந்து நான் ஜாதகமோ சாமியோ இது வரைக்கும் எங்கேயும் போய் நான் கேட்டதில்லை, பார்க்குறதும் இல்லை. இங்கே வந்துட்டு போனாவே போதும் எனக்கு, அதே வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம். இவர் எனக்கு வந்து கிடச்சது நான் போன ஜென்மத்தில் இருந்த புண்ணியமாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவிகள்,
எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை. நாங்கள் இருவரும் பிரிந்து போகிற நிலமையில் இருந்தோம். இங்கே சாமிகள்ட்டு வந்த பிறகு தான் நாங்கள் இருவரும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கிறோம். அதற்கு முழு முழு காரணம் பொங்காளி வலசு சித்தர் சாமிகளே. இங்கே ஒரு 5 வருடமாக இங்கே வந்துட்ருக்கோம். வருஷம் ஒரு முறையாவது வந்து சுவாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருவோம். சுவாமி வந்து நிறையா சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இப்போ கஷ்டத்தில் இருந்தாலுமே நாங்கள் மேலே நிறையா வர்றதுக்கான நிறையா அறிவுரைகள் எல்லாமே சுவாமி சொன்னது மேக்ஸிமம் வந்து நாங்கள் கஷ்டத்தில் இருந்த நேரத்தில் எங்களை காப்பாற்றியிருக்குதுங்க. எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு கிட்டத்தட்ட 8 வயசுலேருந்தே எனக்கு சாமி பற்றி ரொம்ப தெரியும். அப்போல்லாம் விவசாயத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருந்தாங்க. இப்போ நாளாடும் இருக்க சாமிக்கு ஒரு நாள் உழவு ஓட்டிகிட்ருக்கப்போ முடி தட்டுப்பட்ட மாதிரி இருந்தது. அதாவது முடி தட்டுப்பட்டதுலேருந்து நாங்களும் கண்காணிச்சுட்டு வரோம். அப்போ இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த முடி எடுக்க கிடையாது. முழுக்க எடுக்க சாமி அதே மாதிரி உத்தரவு கொடுத்தா நான் பழனிக்கு போகிறேன், இல்லைன்னா என்னை கொடுக்க அந்த அன்னைக்கு நான் போய்க்கிறேன் அப்படின்னு சாமி சொல்லிவிட்டு எல்லாத்துக்கிட்டையும் அது இதே சொல்லிட்டார். சொன்ன பிற்பாடு அப்படி நாளாடுவில் முடிவு நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் வரவங்களுக்கு பாடம் போட்டுவாங்க. குழந்தைக்கெல்லாம் பாடம் போட்டாக்க உடனே எவ்வளோ நாளைக்கு வந்தாலும் உடனே வீடு போகிறக்கோள் சரியாயிருப்போம் அப்படிம்பாங்க. வீடு போயிட்டு அப்போயே திருப்பி சொல்லுவாங்க, சாமி இப்போ குழந்தை நல்லா இருக்குது விளையாடுது அப்படின்னு அந்த அவங்க அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க. மறுபடியும் அதே மாதிரி நிறையா பாம்பு கடிக்கார வருவாங்க. பாம்பு கடிக்க நானே ஒரு பாம்பு கிரீன் பாம்பு கிடச்சிடுச்சு எங்கள் வீட்டு பக்கத்தால் இருந்த பொம்பளை அவங்க மீனவர் விரிஞ்ச உடம்பெல்லாம் வெடிச்சிருச்சு. தப்ப மாட்டானு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போக சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில். அப்புறம் இங்கே கொண்டு வந்து வாழை இலையை போட்டு வாழை இலையில் படுக்க வச்சுருந்தாங்க. படுக்க வச்சுருக்க முடியும் எல்லாம் நீராக போகுது. நீராக போகும்போது பரவாயில்ல, நான் உனக்கு என்ன வீடு கொண்டு வந்து சேர்த்துறேன், நீயே அதை பற்றி ஆழ்த்திக்கிற அப்படின்னு சாமி சும்மா சாதாரணமாக சொல்லுவாங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் இருந்தாப்புல 15 நாள் இருந்து அந்த நீரெல்லாம் வற்றி ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு போய் நல்லா நலமோடு பெருந்து இன்னும் இருந்துகிட்ருக்காப்புல. அதில் எந்த குறைபாடும் இல்லை. அப்புறம் நிறைய வர வாட்சுள் நல்லா எதை சொன்னாலும் அதே மாதிரி பழிக்கும். அவங்க எல்லா வரவங்களுக்கு எல்லாமே காரியம் அறிஞ்சு சக்ஸஸ் ஆயிரும். அதனால் அவங்கள கேட்டாக்க வந்தேன், நல்லா செல்வாக்காக இருக்கிறேன். சாமிகிட்ட வந்து போடுறது எங்கள் குடும்பம் நல்லா மென்மையிலும் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் சாமிகிட்ட வந்தால் அது ஒரு சக்தி, சரியாக போயிருப்போம் அப்படின்னு சொன்னாலும் சரியாக போயிடும். பாடம் போட வந்தாலும் பாடம் போடுவாங்க. குழந்தைக்கு தின்னூறு கொடுத்தாலும் உடனே நான் தின்னூறு விட்டால் போது சரியாயிடும். இது வந்து யாருமே தவறான முறையில் சொல்கிறக்கே இல்லை. இது ஆன்மீக சக்தி. இது இந்த இதில் இதெல்லாம் 100ல் 1 தான் இந்த மாதிரி ஒரு சக்தி கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது எல்லாருமே இன்னும் விரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறையா பேர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க தான் நிறையா இருக்குது. தெரிஞ்சிட்டா உடனே புறப்பட்டு வர்றாங்க. நிறையா பேர் நல்லதை போனால் நடக்கும் அப்படிங்கிற தைரியத்தோடு வருவாங்க, தைரியமாக போவாங்க. நானே அலசல் 3 பேர் நின்னேன், சாமி நிற்கலாமா அப்படின்னு. நீ ஒன்றும் பேச தைரியமாக போய் நில்லு அப்படின்னாங்க. அது ஓட்டில் ரீடிங் வாங்கி நான் ஜெயித்தேன். உன் பீடாக நான் தலைவராக தான் இருக்கிறேன். இருந்து இப்போ இந்த பீரியடு இல்லை. அந்த மாதிரி வாசல் நல்லா படிக்குது, நல்லா சக்தி இருக்குது, இந்த எந்த மாற்றம் கிடையாது. நானும் எனது அம்மாவும் முதல் முதல்ல சாமியை சந்திக்கும்போது நாங்கள் வீடு கட்டுறதுக்காக கேட்க வந்தோம். ஆனால் சாமிக்கு நாங்கள் எதுவுமே சொல்லலை, அவங்க வீடு கட்ட கேட்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு பின்னிட்டு நாங்கள் பல வருட காலங்கள் சாமியினுடைய தொடர்பில் இருக்கிறோம். இதற்கு அடுத்ததாக நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் சரியாக படிக்கலை. அப்போ வந்து சாமிகிட்ட கேட்கும்போதெல்லாம் சாமி முடிச்சிருவேன்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்லபடியாக நடந்தது. இப்போது சமீப காலத்துக்குள்ள 23/5/2023 எனது புதிய வாகனம் ஒரு 2-வீலர் பைக் வாங்கினது திட்டு போயிடுச்சு. ஒரு 2 நாள் கழித்து சாமிகிட்ட வந்து கேட்டேன், எங்கே விட்டேன்னு தெரில, வந்துடும் வண்டி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சாமிகிட்ட நான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி எப்படியும் சாமி எடுத்துகிட்டு போன வண்டி, இது புது வண்டிங்க, 2 மாதத்து வண்டி ஏதாவது பண்ணு, அதெல்லாம் ஒன்றும் பண்ணல ஓட்டிகிட்ருக்கான்னு சொன்னாங்க. அது என்ன நடந்தது எது நடந்தது தெரில. சரியாக அவங்க சாமி சொன்னது 1 மாதம் டைமில் நான் தினம் காலையில் வருவேன், மதியம் வரைக்கும் இருப்பேன். சாமியே கூப்பிட்டு கேட்பாங்க, பைக் என்ன பண்ணுன்னு கேட்பாங்க. சாமி நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு வண்டி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எங்கே ஒன்று விட்டனோ அதே இடத்துலேருந்து அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பைக் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் மிராக்கிள். சாமி சொல்கிறது வந்து சிலதெல்லாம் வந்து அவங்க
ஞானக்கண்ணில் அப்படியே பார்த்த மாதிரியே சொல்கிறாங்க. கேமராவை பார்த்த மாதிரியே சொன்னதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த கிராமத்தில் கோயில் பூஜாரியாக இருக்கிறேங்க. சாமி வந்து பேசவே வேண்டியல, அவர் கையை காமிச்சு கண்ணை பார்த்தாவே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அவங்க மனசில் இருக்கிறத அப்படியே திருப்பி சொல்லக்கூடிய சக்தி நம்ம சாமிக்கு இருக்குது. சாமியாட்ட இது வரைக்கும் நாங்கள் சித்தரை நாங்கள் எந்த பக்கம் பார்த்ததில்லைங்க. இந்த எங்களுக்கு வந்து அருகாமையிலே எங்கள் ஊரில் ஒரு சித்தர் சாமி கிடச்சது நாங்கள்லாம் செஞ்சால் ஒரு பெரிய புண்ணியமாக நாங்கள் கருதுகிறோம். சாமி வந்து வெளியூர்லேருந்து வந்து யார் வந்து குறைகளை கேட்டாலும் எந்த பிரதிபலனும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையே தனது வேதவாக்கா அனுபவித்து வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டார் சாமி. தொடர்ந்து மக்கள் சித்தரை தரிசித்து தங்களது துயரங்களுக்கு தீர்வு காண்கிறாங்க. தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு சுவாமிகள் ஆசீர்வாதம் பண்ணுறாருங்க. அன்பர்களே, இறையருளும் குருவருளும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திட பொன்காளி வளசு சித்தர் சுவாமிகளை தரிசனம் செய்யுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறை உணரும் இறை தள்ளும் கொண்ட நான் மருதை விஜயகுமார், நன்றி.